ஹைருல்லா எம்பிஏ அவர்கள் உரையாற்றுவார். ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா காத்தமன் நபியின் வலா அலி குல்லி அஸ்ஹாபி அஜ்மாயின், அம்மாபாத். ஃபக்கத் கால் அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம், வஅத்தசிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரக். சதகல்லாஹு மௌலானா அலீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக, அவனது நல்லருள் என்றென்றும் அவனது இறுதி தூதராக இந்த வையகத்துக்கு வருகை புரிந்த அண்ணலம் பெருமானார் முகமது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்தொடர்ந்த அருமை சஹாபாக்கள் மீதும், இஸ்லாத்திற்காக தங்களுடைய இன்னுயிரையும் நீத்த சுஹதாக்கள் மீதும், இஸ்லாமிய அறிவை உலகமெங்கும் பரவச் செய்த இமாம்கள் மீதும், அல்லாவின் நல்லடியார்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம் மீதும் பொழியப்படட்டுமாக என்று பிரார்த்தனை புரிந்த வண்ணமாக என்னுடைய உரையினை துவக்குகின்றேன். மரியாதைக்குரிய இந்த பொதுக்கூட்டத்தின் தலைவர், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய நெல்லை மாவட்ட தலைவர் புலவர் தாமோசா அவர்களே, இங்கே எனக்கு முன்னர் உரையாற்றிய கழகத்தின் தலைமை நிலைய செயலாளர் சகோதரர் ஹைதர் அலி அவர்களே, கழகத்தின் பொதுச் செயலாளர் இன்ஜினியர் அப்துசமத் சாஹிப் அவர்களே, எனக்கு பின் உரையாற்றவிருக்கக்கூடிய கழகத்தின் மாநில அமைப்பாளர் மௌலவி பி ஜெயினுலாபுதீன் சாஹிப் அவர்களே, மற்றும் இங்கே குழுமியிருக்கக்கூடிய பெரியோர்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் நடத்தக்கூடிய இந்த பொதுக்கூட்டம் பரபரப்பான ஒரு காலகட்டத்திலே நடந்து வருகின்றது. சென்ற ஞாயிறு முதல் தமிழகத்தில் எந்த செய்தித்தாள்களை நீங்கள் புரட்டினாலும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய பெயர் அடிபடுவதை பார்க்கின்றீர்கள். ஏன், லண்டனிலிருந்து முழங்கக்கூடிய பிபிசியின் தமிழோசையிலும் கூட தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய செய்திகள் ஒளிபரப்பாகி வருவதை இந்த ஒரு வார காலத்திலே நாம் பார்த்திருக்கின்றோம். இந்த பரபரப்பான சூழ்நிலையில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் எந்த நோக்கத்திற்காக, எந்த இலட்சியத்திற்காக செயல்பட்டு வருகின்றது என்பதை பற்றி நான் முதலிலே சில விளக்கங்களை அளிக்க விரும்புகின்றேன். அருமைக்குரிய சகோதரர்களே, நாம் வாழக்கூடிய இந்த நாடு தன்னை ஒரு மதசார்பற்ற நாடு என்று சொல்லிக் கொள்கின்றது. இந்த நாட்டிலே ஜனநாயகம் தலை தோங்குகின்றது. இந்த நாட்டினுடைய அரசியல் நிர்ணய சட்டம் இந்த நாட்டிலே வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் பல்வேறு வகையான உரிமைகளை எல்லாம் வழங்கி வருகின்றது. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே இந்த நாட்டிலே வாழக்கூடிய சிறுபான்மை மக்கள் தங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டிக் கொள்வதற்காக எத்தகைய வழிமுறையை பின்பற்ற வேண்டும் என்பதை பற்றி நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நாடு 1947
வெள்ளையர்களுடைய ஆட்சியிலிருந்து சுதந்திரம் பெற்ற பிறகு நம் முன்னோர்களாக இருந்த தலைவர்கள், நம்முடைய சமுதாய அமைப்புகளாக இருந்த கட்சிகள், இவையெல்லாம் என்ன வழிமுறையை பின்பற்றி இருக்கின்றது என்பதை நாம் கவனத்தில் கொண்டு அவற்றிலிருந்து பாடங்களை கற்பித்து நாம் நம்முடைய வழிமுறையை அமைத்துக் கொள்வதற்கு கடமைப்பற்றி இருக்கின்றோம். சுதந்திரம் அடைந்த பிறகு நம்முடைய நாட்டிலே வாழ்ந்த முஸ்லிம்கள், காங்கிரஸ் கட்சி தான் முஸ்லிம்களுடைய எல்லா வகையான உரிமைகளையும் பாதுகாக்கக்கூடிய இயக்கம் என்று நினைத்து பெருவாரியாக காங்கிரஸ் கட்சியிலே தங்களை இணைத்துக் கொண்டார்கள். அதிலும் குறிப்பாக வடநாட்டிலே இருந்த உலமாக்களிலே சிலர் ஜமியத்தே உலமாயே ஹிந்த் என்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பு முழுக்க முழுக்க காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இயங்கி வரக்கூடிய ஒரு காட்சியையும் நாம் பார்க்கின்றோம். இப்படியாக காங்கிரஸ் கட்சி நம்முடைய உரிமைகளை எல்லாம் பேணி தந்துவிடும், காங்கிரஸ் கட்சி தான் நமக்கு உண்மையான ஒரு பாதுகாப்பு அரண் என்கின்ற அடிப்படையிலே நம்முடைய அரசியல் வியூகத்தை நம்முடைய முன்னோர்கள் அமைத்துக் கொண்டார்கள். ஆனால் அருமைக்குரிய சகோதரர்களே, அந்த காங்கிரஸ் கட்சி நம்முடைய உரிமைகளை எல்லாம் பேணியதா, நம்முடைய உரிமைகளுக்கெல்லாம் அது பாதுகாப்பு அளித்ததா என்று நாம் காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாற்று ஏடுகளை புரட்டி பார்க்கும் போது, ஆரம்ப காலத்திலிருந்தே காங்கிரஸ் கட்சி நமக்கு மிகப்பெரிய துரோகத்தை தான் செய்து வந்திருக்கின்றது. ஒரு பக்கம் காங்கிரஸ் நமக்கு பாதுகாப்பு அளிக்கும் என்று நினைத்தோம், ஆனால் உண்மையான யதார்த்தமான சூழ்நிலை என்னவென்றால் காங்கிரஸ் நமக்கு பல்வேறு வகையான துரோகத்தை தான் செய்திருக்கின்றது. 1949 டிசம்பர் மாதம் 22 காங்கிரஸ் கட்சி டெல்லியை மாத்திரமல்ல உத்தரப்பிரதேசத்தையும் ஆண்டு கொண்டிருந்த போதுதான் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஃபைசாபாத் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய அயோத்தியில் உள்ள பாபரி மஸ்ஜிதிலே டிசம்பர் 22 இரவு இஷா தொழுகைக்கு பிறகு பள்ளிவாசலுக்குள்ளே நுழைந்து கயவர்கள் இமாம் அவர்கள் மிம்பரிலே நின்று குத்துபா கொடுக்கக்கூடிய இடத்திலே சிலைகளை வைத்து சென்று விட்டார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, அந்த அக்கிரமத்தை அந்த அநியாயத்தை தொடைப்பதற்கு காங்கிரஸ் கட்சி முன்வரவில்லை. அந்த பள்ளிவாசலை பூட்டிவிட்டு அந்த பள்ளிவாசலுக்குள்ளே கள்ளத்தனமாக வைக்கப்பட்ட விக்கிரகங்களை வணங்குவதற்கு பூஜாரிகளை நியமித்து அந்த பூஜாரிகள் காலையிலும் மாலையிலும் விக்கிரகங்களுக்கு ஆராதனை செய்வதை வெளியிலிருந்து பக்தர்கள் பார்ப்பதற்கும் அனுமதித்ததுதான் ஜவஹர்லால் நேரு தலைமையில் இயங்கிய அன்றே காங்கிரஸ் என்பதை நாம் பார்க்கின்றோம். அருமைக்குரிய சகோதரர்களே, அன்று பூட்டப்பட்ட பூட்டு நேருனுடைய பேரன் ராஜீவ்காந்தி காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதமராக டெல்லியிலே 1986 வீற்றிருந்த போது உடைக்கப்பட்டு அது முழுமையான ஒரு கோயிலாக மாற்றப்பட்ட காட்சியையும் நாம் பார்க்கின்றோம். இடையிலே லால் பகதூர் சாஸ்திரி என்பவர் இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கின்றார், அவரும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் தான். அதற்கு பிறகு திருமதி இந்திரா காந்தி அம்மையார் இந்தியாவினுடைய பிரதமராக ஆகின்றார், அவரும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் தான். இவர்களுடைய ஆட்சியில் எல்லாம் இந்த அநியாயத்தை இந்த அக்கிரமத்தை களைவதற்கு முஸ்லிம்களுடைய பாதுகாவலன் என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சி எந்த முயற்சியையும் மேற்கொள்ளவில்லை. அது மாத்திரமல்லாமல் அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சியிலே தான் தொடர்ந்து அதுவும் குறிப்பாக 1960 ஆரம்பித்து இந்தியாவில் ஏதாவது ஒரு பகுதியிலே
முஸ்லிம்களுக்கு எதிராக மிகப்பெரிய கலவரங்கள் கட்டவிழ்த்து விடப்படக்கூடிய காட்சியையும் நாம் பார்க்கின்றோம். உதாரணமாக நான் சொல்ல வேண்டும் என்றால், 1981 பம்பாய்க்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பீவண்டியிலே முஸ்லிம்கள் அனைவரும் தறி நெசவாளர்கள். அந்த நெசவு தொழிலை வைத்துக் கொண்டு குடும்பம் நடத்தக்கூடியவர்கள். அந்த தறிகளை எல்லாம் எரித்து அங்கே ஒரு மிகப்பெரிய முஸ்லிம் விரோத கலவரம் அரங்கேற்றப்படுவதை காங்கிரஸ் ஆட்சியிலே தான் நாம் பார்க்கின்றோம். அதே போன்று 1987 அதே காங்கிரஸ் ஆட்சியிலே தான் மீரட் நகரத்திலே ரமலான் மாதத்திலே இந்திரா காந்தி இந்தியாவினுடைய ராஜீவ்காந்தி இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த காலத்திலே முஸ்லிம்கள் கொல்லப்பட்டு பிஏசி என்று சொல்லக்கூடிய ப்ரொவின்சியல் ஆர்ம்டு கான்ஸ்டபுளரி என்ற கைவர்களால் முஸ்லிம் வாலிபர்கள் எல்லாம் தூக்கி செல்லப்பட்டு கங்கை கால்வாயினுடைய ஓரத்திலே நிறுத்தி வைக்கப்பட்டு சுட்டுத்தள்ளப்பட்டு கால்வாயிலே தூக்கி எறியப்பட்டார்கள் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். அதே போன்று 1983 அசாமிலே இருக்கக்கூடிய நெல்லி என்கின்ற கிராமத்திலே வாழ்ந்த முஸ்லிம்கள் அனைவரும் இந்திரா காந்தி இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த அந்த காலகட்டத்திலே அழித்து ஒழிக்கப்பட்டார்கள் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். 1989 பாகல்பூர் படுகொலைகள் மறக்க முடியாத அந்த சோக நிகழ்ச்சிகளை எல்லாம் அரங்கேற்றிய பெருமை காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தியை சேரும் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக இப்படியாக காங்கிரஸ் கட்சியினுடைய துரோக வரலாறு நீண்டு கொண்டே போகின்றது. இருந்த போதினும் இன்னும் தங்களை காங்கிரஸ்காரர்கள் என்று சொல்லிக் கொள்வதில் இன்னும் காங்கிரஸ்காரர்களாக காங்கிரஸ் கட்சிக்கு காங்கிரஸ் கட்சி தான் சிறுபான்மை மக்களுக்கு முஸ்லிம்களுக்கு உண்மையான பாதுகாப்பை அளிக்கும் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய முஸ்லிம்களை நாம் பார்த்து வருகின்றோம். அருமைக்குரிய சகோதரர்களே, காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாறு எப்படி இருக்கின்றது என்றால் மற்ற கட்சிகளினுடைய வரலாறு என்ன என்பதையும் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். 1989 இரத்த ஆறுகளை ஓட்டிய ரத யாத்திரைகள் ராஜீவ்காந்தியினுடைய ஆட்சி காலத்திலே நடைபெற்ற பிறகு விபி சிங் அவர்களுடைய தலைமையிலே ஒரு ஆட்சி நடைபெறுகின்றது. நன்றாக இங்கே ஒன்றை சிந்திக்க வேண்டும். 1984 பொது தேர்தல் நடைபெறும் போது பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற பாசிச கட்சிக்கு பாராளுமன்றத்திலே 2 எம்பிகள் தான் உண்டு. அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்கள் தான் ரத யாத்திரை என்கின்ற பெயரிலே மிகப்பெரிய இரத்த கலோபரியை நாடு முழுவதும் அவர்கள் கட்டவிழ்த்து விட்டார்கள். ஆனால் அந்த இரத்தக்கரம் பிடித்த அந்த பாரதிய ஜனதா கட்சியுடன் விபி சிங் அவர்களுடைய தலைமையிலே இருந்த ஜனதா தளம் கூட்டு சேர்ந்தது. கூட்டணியாக அவர்கள் போட்டியிட்டார்கள். அந்த நேரத்தினுடைய அரசியல் சூழ்நிலை என்னவென்றால், ராஜீவ்காந்தி பதவியில் இருந்து இறக்கப்பட வேண்டும், ராஜீவ்காந்தி ஊழல் செய்து விட்டார், ஆனால் விபி சிங் பரிசுத்தமான கரங்களுக்கு சொந்தக்காரர். ராஜீவ்காந்தியினுடைய அமைச்சரவையிலே நிதியமைச்சராக இருந்த விபி சிங் அவர்கள் ஃபேர்ஃபாக்ஸ் ஊழலையும் போஃபர்ஸ் ஊழலையும் பகிரங்கப்படுத்தியவர், தன்னுடைய நிதியமைச்சர் பதவியையும் துறந்தவர். எனவே இந்த நியாயவான் மீண்டும் ஆட்சியிலே மீண்டும் பிரதமராக, நிதியமைச்சராக அல்ல பிரதமராக இந்த நாட்டிற்கு வழிகாட்ட வேண்டும் என்பதற்காக விபி சிங் அவர்களை சிறுபான்மை சமுதாயம் முழுமையாக நம்பியது. ஆனால் 1989 நடைபெற்ற அந்த தேர்தலிலே விபி சிங் 2 பேரை பாராளுமன்றத்திலே கொண்டிருந்த அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடன் கூட்டு சேருகின்றார். சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய ஆதரவு, தலித் மக்களுடைய ஆதரவு, பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய ஆதரவு, இந்த நாட்டிலே நேர்மையும்
ஆக 1989 வி பி சிங் தேர்தலிலே குதிக்கின்றார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டோடு தேர்தலிலே அவர் போட்டியிடுகின்றார். அந்த தேர்தலிலே வெறுமனே 2 இடங்களை பெற்ற பாரதிய ஜனதா கட்சி பாராளுமன்றத்திலே 89 இடங்களை பெறுகின்றது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் வி பி சிங் என்பதையும் நாம் மறந்துவிட முடியாது. அருமைக்குரிய சகோதரர்களே, அதே வி பி சிங்கினுடைய ஆட்சியிலே தான் சோமநாதபுரத்தில் இருந்து அயோத்தி நோக்கி அத்வானி ரத யாத்திரையை மேற்கொள்கின்றார். அந்த ரத யாத்திரை போகும் இடங்கள் எல்லாம் இரத்த கலரி ஏற்படுகின்றது. சோமநாதபுரத்தில் இருந்து புறப்பட்ட அந்த ரத யாத்திரையை வி பி சிங் எங்கேயும் தடுத்து நிறுத்தவில்லை. அருமைக்குரிய சகோதரர்களே, பீகார் வந்த பிறகு அந்த ரத யாத்திரையின் மிகப்பெரிய மோசமான விளைவுகளை உணர்ந்த லல்லு பிரசாத் யாதவ் அந்த சமஸ்திபூர் என்கின்ற இடத்திலே பீகாரிலே வி பி சிங்கை கைது செய்யக்கூடிய காட்சியை நாம் எல்கே அத்வானியை கைது செய்யக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம். இப்படியாக ஒவ்வொரு அரசியல் கட்சியும், அது ஜனதா தளமாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய திமுகவாக இருந்தாலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அனைத்து கட்சிகளும் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய கட்சிகள் அல்ல என்பதை தெளிவாக உணர்ந்ததன் காரணமாகத்தான் முஸ்லிம்கள் தங்களுடைய சொந்த காலிலே நிற்க வேண்டும், நம்முடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக நாமே குரல் எழுப்ப வேண்டும், நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைந்து போராடினால் நிச்சயமாக அல்லாஹு தஆலாவினுடைய கிருபை நமக்கு கிடைக்கும், நம்முடைய உரிமைகள் நிலைநாட்டப்படும் என்பதை தெளிவாக உணர்ந்துதான் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். இப்படி ஆரம்பித்து இந்த கழகம் ஒரு 8 மாத குழந்தைதான். ஆனால் இந்த 8 மாத குழந்தையினுடைய காட்சி ஆட்சியாளர்களுக்கு மிகப்பெரிய விஸ்வரூபமாக இருக்கின்றது என்பதை யாருமே மறுக்க முடியாது. ஆனால் ஒன்றை, ஒரு கேள்வியை நீங்கள் கேட்கலாம், ஏன் நீங்கள் தேர்தலில் போட்டியிடுவதில்லை? தேர்தலிலே போட்டியிடக்கூடிய ஒரு அமைப்பாக நீங்கள் செயல்பட்டால் நன்றாக இருக்குமே என்று கேட்கலாம். அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த பதவி சுகம் இருக்கின்றது. எம்எல்ஏவாக, எம்பியாக, அல்லது ஈவன் முனிசிபல் கவுன்சிலராக இருக்கக்கூடிய அந்த பதவி சுகம் இருக்கின்றது. அது ஒரு மனிதனை தன்னைத்தானை பற்றியே, தன்னுடைய சுகத்தை பற்றியே தான் அது சிந்திக்க தூண்டுமே தவிர சமுதாய எண்ணத்தை அவனுடைய உள்ளத்திலிருந்து முற்றிலுமாக அகற்றிவிடும் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கின்றது. 1992 டிசம்பர் 6 பாபரி மஸ்ஜித் தகர்க்கப்பட்ட பிறகு பாராளுமன்றத்தில் இருந்த எந்த ஒரு முஸ்லீம் எம்பியும் இந்த மிகப்பெரிய அக்கிரமத்தை கண்டித்து எனக்கு பாராளுமன்ற தலை உறுப்பினர் பதவி தேவையில்லை என்று வீசி எறியவில்லை. யாருமே தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யவில்லை என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று கேரளத்திலே இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் காங்கிரசினுடைய அமைச்சரவையிலே பங்கேற்றிருந்தது. இந்த டிசம்பர் 6 சம்பவத்தை முன்வைத்து நாங்கள் உங்களுடைய ஆட்சிக்கு ஆதரவை விலக்கிக் கொள்கின்றோம் என்று பதவி அந்த காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய அந்த அளவு மனதிடம் கூட காங்கிரஸ் கட்சிக்கு கூட, அந்த முஸ்லீம் லீக்கு கூட இல்லாமல் போனதை நாம் பார்க்கின்றோம். எனவேதான் இது தேர்தலிலே போட்டியிடாத ஒரு அமைப்பாக இந்த அமைப்பு செயல்பட்டு வரக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம். அருமைக்குரிய சகோதரர்களே, நீங்கள் என்ன சாதித்திருக்கின்றீர்கள் என்று நம்மிடம் கேட்கலாம். இந்த தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் 8 மாத குழந்தையாக இருந்தாலும் கூட அது மிகப்பெரிய அளவுக்கு பல போராட்டங்களை எல்லாம் வீதியிலே போராட தேவைப்படும் போது வீதியிலேயும், நீதிமன்றத்திலே போராட தேவைப்படும் போது நீதிமன்றத்திலேயும் அது போராடி இருக்கின்றது. எனக்கு முன்னர் உரையாற்றிய சகோதரர் ஹைதர் அலி அவர்கள் தடா சட்டத்தை பற்றி, அந்த தடா சட்டத்திலே கைது செய்யப்பட்ட சில சகோதரர்கள் விடுதலை செய்யப்பட்டதை பற்றி இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அருமைக்குரிய மேலப்பாளைய
அருமை சகோதரர்களே, எண்ணி பாருங்கள். 1993 அக்டோபர் மாதத்தை எண்ணி பாருங்கள், நவம்பர் மாதத்தை எண்ணி பாருங்கள், டிசம்பர் மாதத்தை எண்ணி பாருங்கள். இந்த ஊரை சேர்ந்த இளைஞர்கள், பிளஸ் டூ படித்த மாணவர்கள், கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள், இவர்களை எல்லாம் ஏதோ பிக் பாக்கெட் திருடர்கள் போன்று, கயவர்கள் போன்று இந்த ஊருக்குள்ளே புகுந்த சிபிஐ அதிகாரிகள் சென்னைக்கு வாரி சென்று சட்டவிரோதமாக 15-20 நாட்களுக்கு மேலாக சென்னை கல்லூரி சாலையிலே, நுங்கம்பாக்கம் கல்லூரி சாலையிலே அடைத்து வைத்து அவர்களை கொடுமைப்படுத்திய நிகழ்ச்சிகளை எல்லாம் சிந்தித்து பாருங்கள். அந்த சகோதரர்களிலே 5 பேரை சிபிஐ ஆர்எஸ்எஸ் அலுவலக குண்டுவெடிப்பிலே சேர்த்தது. அவர்கள் இதே ஊரை சேர்ந்த சதகத்துல்லாப்பா கல்லூரியிலே பிஏ பட்டம் படித்துக் கொண்டிருந்த சகோதரர் மூசா முஹிதீன், அகமது ஞானியார், முகமது அலி, முகமது புகாரி, அபூபக்கர் சித்திக் என்கின்ற உங்கள் நகரத்தைச் சேர்ந்த 5 சகோதரர்கள் ஆர்எஸ்எஸ் குண்டு வழக்கிலே, கட்டட குண்டு வழக்கிலே சேர்க்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டு சடா என்கின்ற அந்த குடிய சட்டத்திலே சிறையிலே வாடிக்கொண்டிருந்தார்கள். அந்த சகோதரர்களுக்கு அன்று தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்கின்ற பெயரிலே ஒரு அமைப்பு இல்லாத போதும் இந்த அமைப்பினுடைய அமைப்பாளராக இருக்கக்கூடிய மௌலவி பி ஜெயினுலாபுதீன், இந்த அமைப்பினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய சகோதரர் சையத் முகமது பாக்கர் மற்றும் நான் ஆகியோர் இந்த வழக்கை எடுத்து நீதிமன்றத்திலே அவர்களுக்காக வேண்டி தொடர்ந்து போராடினோம். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் உருவாகிய பிறகு வீதிக்கு வந்து அவர்களுக்காக குரல் கொடுத்தோம். மிக தலை சிறந்த தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய தடா வழக்கிலே மிக பிரசித்தி பெற்ற ஒரு வழக்கறிஞரை, டாக்டர் வி சுரேஷ் என்கின்ற வழக்கறிஞரை இவர்களுக்காக வேண்டி வாதாடுவதற்காக நியமித்தோம். அருமைக்குரிய சகோதரர்களே, ஒரு நாள் அல்ல, ஒரு மாதம் அல்ல, ஒரு வருடம் அல்ல, பல வருடங்கள் இந்த போராட்டம் நடைபெற்றது. சென்னையில் இருக்கக்கூடிய தடா நீதிமன்றத்திலே மாத்திரமல்ல, உச்ச நீதிமன்றம் வரை இந்த சகோதரர்களுக்காக வேண்டி தடாவிலே அடை